எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான இரட்டை விரதங்களான நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாள். அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நம்ம வீட்டு உறுப்பினர்கள் பயனடைவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடன் பிறந்த சகோதரர்களும் பயனடைவதற்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி ஆகிய இரண்டு விரதங்களுமே அடுத்தடுத்து வரக்கூடிய விரதங்கள் அப்படிங்கிற காரணத்தாலேயே இதை இரட்டை விரதங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி அப்படின்னும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்வதால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நாக வழிபாடு அப்படிங்கிறதே வேத காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். நாகத்தை வழிபடுவதற்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாக சதுர்த்தி. அப்படி அந்த விதத்தில் இந்த நாக சதுர்த்தி நாளானது நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இப்படி இந்த நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது துள்ளுமாவு படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமானது இருக்கு. இப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த நாக சதுர்த்தி வழிபாடானது அடுத்த வருடம் வரக்கூடிய ஆணி மாத சதுர்த்தியோடு முடிவடையும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தில் இருக்கக்கூடிய மகிமையே. இப்படி இந்த இடைப்பட்ட மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சதுர்த்தி தினத்தையுமே நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படி அந்த விதத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியானது இன்னுமே விசேஷமானதாக கருதப்படுது. சஷ்டி விரதத்தோடு சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயக பெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த நாக சதுர்த்தி பற்றின சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. காஷ்யபருக்கும் கத்ரு அப்படிங்கிறவங்களுக்கும் நாகங்கள் குழந்தைகளாக பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் வளரும் பொழுது தாய் சொல்லை கேட்காததால் தாய்க்கு ரொம்பவுமே கோபமாகி, அதாவது கத்ருவுக்கு ரொம்பவுமே கோபமாகி ஒரு சாபம் கொடுப்பாங்க. தாய் சொல்லை கேட்காததால் தீயில விழுந்து இறப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க. இப்படி இந்த சாபம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரீட்சித் அப்படிங்கிற ஒரு அரசன் நாகங்கள் தீண்டி இறந்து போயிடுவார். இப்படி இந்த நாகங்களால் தீண்டப்பட்டு இறந்து போன அந்த அரசனுடைய மகனான ஜனமேஜயன் என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தையினுடைய இறப்புக்கு காரணமாக விளங்கக்கூடிய அந்த பாம்பு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி கொண்டு சர்ப்ப யக்ஞம் அப்படிங்கிற ஒரு வேள்வியை நடத்துவார். இப்படி இந்த வேள்வியில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாம்புகளாக விழுந்து இறக்க ஆரம்பிக்கும். பாம்புகள் அனைத்துமே அழிவதை கண்ட அஸ்திகர் அப்படிங்கிற ஒரு முனிவர் என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனமேஜயன் நடத்தக்கூடிய வேள்வியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவார். நாகர்களுக்கு சாப விமோச்சனமும் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுவார். ஆஸ்திக முனிவர் இப்படி நாகங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாக சதுர்த்தி நாள். இப்படி இந்த நாள் அன்னைக்கு அஷ்ட நாகங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய வாசுகி, ரக்ஷகன், காளிங்கன், மணிபத்ரன், ஐராவதன், திருதராஷ்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் இப்படி நாகங்கள் அனைத்துமே வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நாகதோஷங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி பகவான் அனந்தன் அப்படிங்கிற ஒரு நாக வடிவில் உலகத்தையே காத்து ரட்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்கு. அனந்தனுக்கு துணையா பாதாள லோகத்துல தக்ஷகன், வாசுகி மற்றும் கார்கோடகன் அப்படிங்கிற நாகங்கள் எல்லாமே வசிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படி இவர்கள் அனைவரையுமே நம்ம வணங்கி வழிபாடு செய்யும் பொழுதும் பாம்பு புற்றில நம்ம பால் வார்த்து துள்ளுமாவு படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாக இந்த பித்ருதோஷம் இருப்பவர்கள் கூட பரிகாரம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நாகதோஷம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமுமே இல்லை அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய உண்மை. அதுலேயும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒருவருக்கு இந்த நாகத்தால் தோஷங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே ஏழேழு ஜென்மங்களுக்கும் அந்த நாகதோஷமானது தொடர்ந்து வரக்கூடியதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த தோஷங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு பூஜைகள் இருந்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த தோஷங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த நாகதோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஒரு தடைகள் வருது, இல்லை திருமண தடை ஏற்படுது, இல்லை செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தோல்வி மட்டுமே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை பலப்படுவதற்கும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு பாம்பு புற்றுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பாம்பு புற்றுகளுக்கு நம்ம பால் வாற்று கூடவே மஞ்சள் பொடி தூவி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாள் அன்னைக்கு தொடங்கி, இந்த நாக சதுர்த்தி நாள் அன்னைக்கு தொடங்கி அடுத்த வருடம் வரக்கூடிய ஆணி மாதம் சதுர்த்தி வரைக்குமே நம்ம இடைப்பட்ட வரக்கூடிய சதுர்த்திகள் எல்லாத்தையுமே நாக சதுர்த்தி அப்படின்னு தான் சொல்லி அழைப்போம். இப்படி இந்த
ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளானது தொடர்ந்து வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு திருமணம் ஆகாத பெண்கள் இல்லை திருமணத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் நாகர் சிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாகர் சிலைகளுக்கு நீங்கள் மஞ்சள் தடவி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவர் மற்றும் குழந்தைகளுடைய ஆயுளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீட்டு உறுப்பினர்களும் நம்மளும் பயனடையக்கூடிய விதத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப ஒற்றுமையானது என்றென்றைக்கும் பலப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பாம்பு புற்று இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாம்பு புற்றுக்கு நம்ம பால் வார்த்து மஞ்சள் தூவி துள்ளுமாவு படைத்து வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும். மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு நோன்பு கயிறை தயார் செய்யணும். அப்படி அந்த நோன்பு கயிறானது ஏழு முடிச்சுக்களை கொண்டுதான் இருக்கணும். மஞ்சள் நிற நோன்பு கயிறு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த நோன்பு கயிறை நம்ம தயார்படுத்தி நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜைகள் செய்தாலும் சரி இல்லை கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி அந்த நோன்பு கயிறை வைத்து வழிபாடு செய்து அதுக்கப்புறமா நம்மளுடைய கைகளிலேயோ இல்லை திருமாங்கல்யத்திலேயோ கட்டி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கணவருடைய ஆயுளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம நாக சதுர்த்தி நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக கருட பஞ்சமி நாளன்னைக்கு யார் வழிபாடு செய்யணும், யாருக்காக வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த கருட பஞ்சமி நாளன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் என்றென்றைக்கும் நம்மளோட ஒற்றுமையோடு இருப்பதற்கும் நீண்ட ஆயுளோடும் இருப்பதற்கும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த கருட பஞ்சமியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஏழு சகோதரர்கள் ஒரே ஒரு தங்கை மட்டும் இருப்பாங்க. பெற்றோர்கள் காலமாயிட்ட காரணத்தால் அந்த தங்கையை மட்டும் அண்ணன்கள் கண்ணின் இமை போல பார்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த பெண்ணிற்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவுமே ஆசையோடையும் அவர்களுக்காக அனைத்து விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி அந்த விதத்தில் அந்த பெண்ணினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயலுக்கு சென்று வேலைக்கு செல்லக்கூடிய அண்ணன்களுக்காக மதிய உணவை சமைத்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இந்த பெண்ணினுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். அப்படி ஒரு நாள் அந்த பெண் சமைத்த உணவு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வயலுக்கு செல்லும் பொழுது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமியாக இருக்குது. கருட பஞ்சமி அப்படிங்கிற காரணத்தால் கருடன் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பிடிச்சிட்டு பறந்து போயிட்டு இருப்பாரு. பாம்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருடன் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய விஷத்தை வந்து கக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த விஷமானது எங்கே வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெண் சமைத்து எடுத்துகிட்டு போகிற உணவில் வந்து விழுகுது. அதை தெரியாத அந்த பெண் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன்கள் எல்லாத்துக்குமே சமைத்த உணவை கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்ட அண்ணன்கள் ஒவ்வொருத்தராக வந்து மாண்டு போயிடுவாங்க. இதை பார்த்த அந்த தங்கைக்கு ரொம்பவுமே ஆத்திரமாகவும் அதே சமயத்தில் அழுகையாகவும் வரும். இனி நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக வாழணும், நம்மளை இந்த உணவை சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு இரண்டு முதியவர்கள் வருவாங்க. அப்போ அவங்க இந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் நீ இந்த குறிப்பிட்ட கருட பஞ்சமி நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அண்ணன்கள் உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுடுமே அந்த பெண்ணுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். எப்படியாவது நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கணும், அதற்குண்டான சரியான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கள்கிட்டயே கேட்கும் பொழுது அந்த முதியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பக்தி சக்தியோட இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அச்சதை மற்றும் புற்றுமண் எடுத்துட்டு போய் உன்னுடைய அண்ணன்களுடைய வலது காதில் வச்ச அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அந்த பெண்ணுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். சரி நம்ம இந்த விரதத்தை எப்படியாவது கடைபிடிக்கணும், சரியான முறையோடு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தி சுத்தியோட விரதத்தை கடைபிடிப்பாங்க. அதே சமயத்தில் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த முதியவர்கள் சொன்ன மாதிரியே அந்த புற்றுமண் மற்றும் அச்சதையை கொண்டு போய் வலது காதில் வச்சதுமே அண்ணன்கள் ஒவ்வொருத்தராக உயிர் தெழுவாங்க. இதை பார்த்ததுமே அந்த பெண்ணுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். இப்படி இந்த குறிப்பிட்ட கருட பஞ்சமி நாளன்னைக்கு சகோதரர்களுடைய ஒற்றுமையானது பலப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேலும் சகோதரர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா பெண்கள் கண்டிப்பாக நாக சதுர்த்தி நாளன்னைக்கு கணவரனுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் விரதம் இருப்பாங்க. அப்படி அந்த விரதத்தை மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கருட பஞ்சமி நாளன்னைக்கு விரதத்தை தவிர்த்துட்டு இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு சகோதரனுடைய ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்தாலே போதும். எப்படி இந்த நாக சதுர்த்தி நாளன்னைக்கு நம்ம புற்றுக்கு பால் வார்த்து மஞ்சள் தூவி வழிபாடு செய்தோமோ அதே மாதிரி தான் இந்த கருட பஞ்சமி நாளன்னைக்கும் புற்றுக்கு பால் வார்த்து மஞ்சள் தூவி வழிபாடு செய்யணும்.
இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பெண்களுக்கே உரித்தான இரட்டை விரதங்களான நாகசதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாளன்னைக்கு பெண்கள் விரதமறுத்து வழிபாடு செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை பெற முடியும், எந்த குறிப்பிட்ட வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து நாகதோஷங்கள் அனைத்திலிருந்துமே நிவர்த்தி பெற்று இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு கணவருடைய ஆயுள் அதிகரிப்பதற்கும் பிள்ளைகள் நலம் பெறுவதற்காகவும் சகோதரர்களுடைய ஒற்றுமை பலப்படுவதற்கும் இந்த குறிப்பிட்ட விரதங்களை மேற்கொண்டு அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான குடும்ப ஒற்றுமை பலப்படுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.